இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நம்மை வெறுமையாய் வாழ அழைக்காதவர். நன்மைத்தனத்தின் ஆவியால் நம்மை நிரப்பி நன்மைகள் செய்து தந்தையை மாட்சிப்படுத்த அழைத்து கொண்டே இருக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம்பத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் படைத்த அந்த படைப்பினுடைய ஆழமாயிருக்கிற மனிதன் அடிப்படையிலேயே இரக்கம் கொள்கிறவனாக, பிற உயிர்கள் மீது அவன் அன்பு கொள்கிறவனாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு சிறு குழந்தை ஒரு விலங்கை, ஒரு சிறு நாய்க்குட்டியவோ அல்லது ஒரு பூனைக்குட்டியவோ பார்க்கிற போது ஒரு குழந்தையினுடைய உள்ளம் அதன்பால் ஈர்க்கப்படுகிறது. ஒரு குழந்தை ஒரு நாய்க்குட்டி மழையில் நனைந்து கிடப்பதை பார்த்து அதற்கு ஓடிப்போய் உதவி செய்கிறது. யார் கற்றுக் கொடுத்த பாடம் இது? நமக்குள்ளாகவே ஆண்டவர் பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்த நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அடையாளம் இது. இதோ இந்த நாளில் நாம் நன்மை செய்து அந்த பிற உயிர்கள் மீது இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். அந்த அழைப்பை நாம் இந்த நாளில் ஆழமாய் உணர்ந்து அதன்படி செயல்பட பெலன் கேட்டு இந்த பாடல் வழியாக மன்றாடும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டதனால் நன்மைத்தனத்தின் அடையாளமாயிருந்த நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தி மீட்டெடுத்தீரே. நாங்களும் இதே வழியை பின்பற்றி பிறருக்காக நன்மைகள் செய்து இரத்தம் சிந்த பெலன் தருவீராக. மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான், கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான், உம் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா, உம் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா, நான் பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தி நீ இன்றும் பிள்ளை நான் இசையா இன்றும் பிள்ளை நான். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் என்று இதோ எல்லா இடத்திலும் நாங்கள் பெருமையாக பேசிக்கொள்கிறோம். ஆனால் ஒரு சில நேரத்திலே உம்முடைய பிள்ளைக்குரிய
அந்த நன்மைத்தனத்தோடு வாழ மறுக்கிறோம். ஆண்டவரே, அந்த நன்மைத்தனம் உடைய பரிசுத்த இரத்தத்தினுடைய அபிஷேகத்தினாலே எங்களுக்கு இன்று இப்பொழுது கிடைப்பதாக, அடுத்தவர்கள் மீது இரக்கத்தோடு செயல்படுகிற ஆற்றல் எங்களில் பொங்கி பெருகுவதாக. மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா, மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. நான் பாவிதான், ஆனாலும் நீரத்தம் சிந்தினீரே, உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான் பாவியல்ல, ஆனாலும் நீரத்தம் சிந்தினீர், இன்று உம் பிள்ளை நான் இசையா, இன்று உம் பிள்ளை நான், இன்று உம் பிள்ளை நான், இசையா இன்று உம் பிள்ளை நான். ஆம் அன்பின் பரமபிதாவே, இன்று உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தம் எப்பொழுது எங்கள் மீது தெளிக்கப்பட்டதோ அப்பொழுதே நாங்கள் உம்முடைய உரிமை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக உயர்த்தப்பட்டோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் இஸ்ரவேல் இனத்தில் தோன்றியதால் மட்டுமல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாலே அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பொழுது நாங்கள் அந்த இஸ்ரவேல் இனத்திற்குரிய மகிமையை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்களும் கூட பல வேளைகளில் உம்முடைய வழிகளை பின்பற்றி உமக்கு சான்று பகர்கிறோம். அந்த பாக்கியம் எங்களுக்கு நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அநேகருக்கு நாங்கள் இரக்கம் காட்டக்கூடிய அடையாளங்களாக எங்கள் கரத்தை நீட்ட எங்களுக்கு கற்றுத்தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய அந்த பசியின் நேரத்திலே நாங்கள் இரக்கத்தோடு செயல்பட எங்களுக்கு நல்ல இதயத்தை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். அடுத்தவர்களுடைய துன்பத்தை கண்டு நாங்கள் கலங்கி இதோ அந்த துன்பத்திற்கு நாங்கள் ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று நாங்கள் பலர் இதோ ஓடி உதவி செய்திருக்கிறோம். இந்த பெருமையெல்லாம் எங்களை சார்ந்ததல்ல, எங்கள் ஆண்டவரையே சார்ந்தது என்று நாங்கள் இன்று பறைசாற்றுகிறோம். எங்களை படைத்து எங்களுக்குள்ளே நன்மைத்தனத்தின் ஆவியை வைத்த உம்முடைய பேரிரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் நன்மைத்தனத்தின் ஆவியோடு ஓடி வெற்றிவாகை சூட, பவுலடியாரைப் போல நாங்களும் நல்லதொரு ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்தோம் என்று பெருமையோடு சான்று பகர எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இதோ இந்த உலகம் 21வது நூற்றாண்டிலே ஒரு சுயநலத்தினுடைய, மனமேட்டிமையினுடைய, இருமாப்பினுடைய ஒரு உலகத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதோ நான் வாழ்ந்தால் போதும், தன்னை மட்டுமே யோசி என்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி கொடுக்கிற இந்த உலக வேதனையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள, தப்பித்து வெளியே நிற்க, இரத்தம் சிந்தி ஆண்டவருடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எது நன்மை எது தீமை என்பதை அறியவும், தீமையை வெறுத்து நன்மைத்தனத்தை நாங்கள் நாடி சென்று எங்கள் உயிரே போனாலும் கூட, இரத்தம் சிந்தும் அளவுக்கு நாங்கள் வேதனைக்குட்பட்டாலும் கூட, அந்த நன்மைகளை செயல்படுத்தி உமக்கு சான்று பகர எங்களுக்கு நீர் இரக்கம் கொள்வீராக, எங்களுக்கு பலன் தருவீராக. உம்முடைய தெய்வீக இரக்கம் எங்களை இறுதி வரை காத்து வழிநடத்தும் என்கிற இறை நம்பிக்கையிலே எங்களை இந்த வேளையில் நற்கருணை நாதராம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த ஆண்டவரே,
உமருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்மை செய்யும் தளத்தில் வாழ்ந்து ஆண்டவருக்கு மாட்சி கொடுக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி செல்வார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன்.